இடையில் இடங்க கூட இந்த தூரம் ஏனோ காதலே. நீங்க சார், இது ஃப்ரீ லக்கி கூப்பன். எங்கள் ரிசார்ட்டில் 4 days 3 nights ஃப்ரீ அக்கோமடேஷன், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ ஏர் டிக்கெட். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க சார், நீங்களும் அதில் கலந்துக்கங்க. நீயே ஃபில் பண்ண. ஆ, ஓகே. சாகர், ரெண்டு நம்பரும் எழுதிக்கோ. 9 8 0 2 5 6 5 7.
எங்கடா அவளை காணோம்? இங்கே தான் அவளை பார்த்தேன், எங்கே போனான்னு தெரில. டேய் இங்கே தாண்டா இருக்கா, வாடா. எங்கே இருக்கா பாத்தியா? டேய் இங்கே தாண்டா இருக்கா, வா. தேர்ட் ஃப்ளோரில் இருக்காடா, வாடா. வர 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 வர. இரு இரு இரு, போய் பேசுறோம், போய் கூடுறோம். ஹாய் மேம். ஹலோ. வணக்கம். இது ஒரு லக்கி ட்ரா மேடம். அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு லக்கி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த கூப்பனை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா 4 டேஸ் 3 நைட்ஸ் ஸ்டே, ஃப்ரீ ஏர் டிக்கெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரி. ஸோ ஃபில் இட் மேம். லக்கி ட்ராவா? ஆமாம் மேடம். ஐயோ இல்லை சார், இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை மேடம், இதை ஃபில் பண்ணி கொடுத்து நிறைய பேர் இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க மேடம், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஓகே. Thank you. Okay sir. Welcome madam. Thank you. Okay. Welcome sir. Welcome madam. மகேஷ் வாங்க சார். இங்கிருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 60 kilometers தான். அப்படியா? நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். தாராளமாக எடுக்கலாம். ஏறுங்க சார். Come on. அதே சார். Come on guys. வெல்கம் சார். Thank you. வாழ்த்துக்கள். ஏறுங்க. Sure. வாங்க சார். ஹலோ. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் பார்த்து ஏறுங்க சார். ஆ ஓகே. வெற்றி பெற்ற லக்கி வின்னர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இனி அடுத்து வர 3 நாளும் உங்களுக்கானது. So, let us start enjoyments. Hey! Guys, இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப்லயே நம்ம பார்த்திருக்க கூடாது. அப்படி என்ஜாய் பண்றோம். வாங்க சார். கம் வாங்க. பாரோஷ்னி பாத்துடா. வாங்க சார், கொடுங்க பேக். நான் வச்சுக்கிறேன். ராகுல் லக்கேஜ் எல்லாம் எடுத்துடல. ஏய் அவன் என்ன சொன்னான் தெரியல. புரியுதா? பாரோஷ்னி. ஓகே சார். ஹலோ. தேங்க் யூ. வெல்கம் டு பிரைவேட் பாரடைஸ். தேங்க் யூ சார். Thank you. Hello. Come on. Hey. Come on. Come on. வாங்க வாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த காட்டேஜை சுற்றி காடு இருக்கிறதால எல்லாரும் இங்கே தங்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுலேயும் நீங்கள் லக்கி வினர்ஸ் இல்லையா? ஸோ யூ ஆல் ஆர் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். அப்புறம் இங்கே மான்கறியிலிருந்து மயில்கறி வரைக்கும் கிடைக்கும். இவங்க தான் குக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டன். இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைனா உதவியாக இருப்பாங்க. வேண்டானா நீங்களே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த 3 நாளையும் ஒரு த்ரில்லான சவாலை எடுத்துக்கிட்டு எங்கள் தேவைகளை நாங்களே பூர்த்தி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ராகுல்? ஷியோர். இது எங்களோட விசிட்டிங் கார்டு. ஓ, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடுங்க. வி வில் பி ஹியர். Wish you all the best. Cheers. Cheers. Cheers.
I'm so tired. I take rest now. Don't disturb me. இதுக்கு ஊர்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. அதுல என்ன தப்பு இருக்கு? மூடிட்டு படு. மூணு நாள் இங்க தானே இருக்க போற. மூடிட்டு படுக்கலானா இங்க வந்தோம். படுத்துக்கிட்டு முடிக்கலானு தான். ஆசை தோசை அப்பல வடை. செரிப்பு வரல. நீயும் படுத்து ரெஸ்ட் எடு. ஓகே. I have my special bed. கார்த்தி ஒரு பொண்ணு உயிருக்கு மேல நினைக்கிற தன்னோட கற்பையே இவனுக்காக இழந்துட்டான். ஆனா இவன் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி அயோக்கியனை நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா அவனை சாக விடக்கூடாது. அணு அணுவா அனுபவிச்சு கொடூரமா சாகணும். நம்ம திட்டப்படி இவனையும் அந்த பொண்ணுங்களையும் அங்க வர வச்சு செய்யறோம். இல்ல கார்த்தி, thank you.
நிலவை பிடித்த நிஜம் கிரகணம், உன் நினைவை பிடித்த நான் தான் உன் கவனம். என்னை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே வைத்து விழுங்கிவிடு. ஆஹா, வாளியும் வைரம் ஒத்து புகுந்த உன் மனது வாசக்கதவை பூட்ட மறந்தது ஏன்? லாக் பண்ணிட்டு தானே வந்த? யார் திறந்து வச்சது? நான் கரெக்டா தானே லாக் பண்ண? கதவை திறந்து வச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்றதுக்கு நீ என்ன நார்த் இந்தியன் மினிஸ்டரா? கிச்சன்ல அங்க பாரு, இத பார்த்தா பயந்தியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உருவ மாதிரி தான் தெரியும். ஓகே, சாரி ராகுல், பயந்தேன். ஓகே பேபி, கூல் கூல். Ugh.
குட் மார்னிங் ராகுல். ராகுல், 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 எங்க போயிருப்பான்? ரோஷ்னி, ராகுல், ரோஷ்னி, இதோ வரேன். ரோஸ், ராகுல பாத்தியா? என்னாச்சு? ராகுல காணோம். ரோஷ்னி வா பாப்போம். ராகுல், ராகுல், ராகுல, ராகுல காணோம். ராகுல எங்கயாவது பாத்தியா? இல்லையே. ராகுல பாத்தியா? ராகுல், நடாஷா, லீவ் இட். டோன்ட் ஃபீல் பேட் நடாஷா, நீ டென்ஷன் ஆக கூடாதுன்னு அவன் அப்படி சொல்றான் இல்ல? ஆமா. நீ எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா ராகுல எங்கயுமே காணோம். அழாத, அவன் இங்கதான் எங்கயாவது இருப்பான். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் மகேஷ்? உன்னை காணுன்னு நடாஷா அழுது புலம்பிட்டா. இவ்வளவு காலையில எங்க போன ராகுல்? ஃப்ரீ டிக்கெட்டு, மூணு நாலு நாள் ஃபுல் என்ஜாய்மெண்ட்னு சொல்லி நம்மளை நல்லா ஏமாத்திட்டானுங்க. என்ன சொல்ற ராகுல்? வேற என்ன சொல்றது, ஒரு அர்ஜென்ட் கால் பண்றதுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. டவர் கிடைக்கணும்னா 5-6 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியதா இருக்கு. அவகிட்ட சொல்லிட்டு போலாம்ல, அவ ரொம்ப பயந்துட்டா. ஓ சாரிடா செல்லம், நான் போகும்போது நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே போயிட்டேன். ஓகே பேபி. ஆம்லெட் சூப்பர் டேஸ்டா இருக்கு. நடாஷா, உங்களுக்குள்ள இவ்ளோ திறமையா? சூப்பர், செம்மையா இருக்கு. ஆனா இத ரசிச்சு சாப்பிடணும்னா இந்த தண்ணில மிக்ஸ் பண்ற அந்த தீர்த்தம் இருந்தா மட்டும்தான் முடியும். அப்பனா ஃப்ரெண்ட்ஸ் தெரிக்க விடலாமா? ஐயோ ஆளை விடுங்கப்பா, நீங்க வேணா என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஓகேவா வைஷு? யூ எக்கேடோ கெட்டு போட்டோம். சியர்ஸ். சியர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்டா? இந்த சரக்குல மட்டும் பி இந்தியன் பை இந்தியன் காட்ட முடியாதுல்ல? அப்படிதான் இருக்கணும். நம்ம நட்புக்காக புது பிராண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். சூப்பர். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் மிக்ஸ். பிராண்டியும் காதலும் ஒன்னா சேர்த்து இங்க இருக்கிற மூணு நாளும் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாத்தணும். சோ கைஸ், சியர்ஸ். இப்போ அவங்க அவங்க லவ் ஸ்டோரியை ஓப்பன் பண்ணலாம். சரக்கும் லவ்வும் சரியான மேட்சாக இருக்கும். ரெண்டுமே தனித்தனி கிக்கு தான். இப்போ அவங்க அவங்க காதல் கதையை அவுத்து விடுங்க. ராகுல் அவ்வளவு பெரிய குடிகாரம் ஒன்னும் இல்ல, அவனுக்கு அவனோட லிமிட் தெரியும். ரொம்ப டீசெண்டா நடந்துப்பான். சாகர பத்தி சொல்லவே தேவையில்லை நினைக்கிறேன். சாகர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நிறைய பே சீரியல் பார்ப்பான். அதுக்கப்புறம் பாதி ராத்திரியில எழுந்திரிச்சு கத்துவான், அவ்வளவுதான். மகேஷ் சந்தோஷமா இருந்தா ஒரு பெக் ஓவரா போயிடும். பட் ஹீ ஸ்மார்ட். ராகுல் ஒரு புழுகு முட்டை தான். பட் அவன்கிட்ட பிடிச்சதே அதுதான். கோபத்தை கூட பொய்யதான் காட்டுவான், ஆனா அடுத்த நிமிஷமே என்ன வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். சாகர் லொடலொடன்னு பேசுவான். தெரியாதவங்க கிட்ட கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துதான் பேசுவான். ஆனா பட் மை ஸ்வீட் ஹார்ட்.
நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் மகேஷ் கிட்ட மயங்கினதே அவனோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்துதான். தலை அஜித் மாதிரி இருப்பான். அப்ப ஷாலினிக்கு தெரியாம பாத்துக்கோ. நம்ம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம், ஆனா இந்த சிரிப்பு ரெண்டு நாள் கூட இருக்குமான்னு தெரியாது. ஏன் தெரியுது? இந்த காட்டேஜ் ஏதோ பே பங்களா மாதிரி தெரியுது. ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்க. ஐ லைக் திஸ் பிளேஸ். முத்தம் விடவா காதல் முத்தம் விடவா, சத்தம் விடவா வழியால் சத்தம் விடவா, எட்டு திக்கும் என் பேரை சொல்லி கத்தி விடவா, நீ இருக்கும் திசை நோக்கி நோக்கி நகர்ந்து வரவா. கதவை மூடிட்டு வர. உங்க கவிதைனால தானே நான் கவிதை. குழப்பி வச்சிருக்கா, நாம போய் நம்ம வேலைய பாக்கலாம். ஹாய் நடாஷா. ராகுல் எங்க? பெட்ரூம்ல. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எதுக்கு? இல்ல தனியா பண்ணிட்டு இருக்கியே, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. குக்கிங் பண்ணணுமா? ரோஷ்னி வைஷாலியும் இப்ப வருவாங்க, அவங்க வர்றதுக்குள்ள நாம 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சாகர், இங்க என்ன பண்ற? அது வந்து நான் சொல்றேன் சாகருக்கு என் கூட சேர்ந்து பண்ணணுமா? என்ன? இல்ல, அவருக்கு குக்கிங் பண்ணணுமா, அதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்த. நீ உன் வேலையை பாரு, இத நாங்க பாத்துக்கிறோம். நல்லா கேட்டுட்டல, சரி கிளம்பு. நல்லா மாத்திக்கிட்டான். நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நட்டாஷாக்கு பெரிய சைஸ் தான். இல்ல இல்ல, சின்ன சைஸ் தான். இல்ல இல்ல, பெரிய சைஸ் தான். ஏதோ ஒரு சைஸ் விடு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. பார்த்த எனக்கு சைஸ் தெரியாத என்ன? நட்டாஷா, உங்களுக்கு பெரிய சைஸ் தானே? என்னது சாகர், என்ன பேசுறீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மகேஷ் என்ன இது? திஸ் இஸ் டூ மச். வாட் ஐ அம் சேயிங் இஸ், சாகர் நீ ஒன்னு பேச வேண்டாம், ஜஸ்ட் ஷட் அப். வை ஷுட் ஐ? உனக்கு பேங்கிள்ஸ் வாங்கும் போது நட்டாஷாக்கும் வாங்கணும்னு தோணுச்சு. மகேஷ் லூஸாக இருக்குன்னு சொன்னார். ஸ்ரீ ஷபினோ, ஸோ ஐ பாட் ஏ பிகர் சைஸ். அவ்வளோதான், இதில் என்ன தப்பு இருக்கு? வை ஷுட் ஐ? இதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒன்றுமே இல்லை. தா, தேங்க்யூ. அதுக்குள்ளே நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சீன் முடியறதுக்குள்ளே என்ன அவசரம்? ஃபுல்லாக கேட்டு தான் ஜட்ஜ் பண்ணணும். சரியில்லாத பார்வையில தான் நீ சரியாக போற. அதுக்கு நாள் இல்ல, பார்வை சரியில்லையே. நீ இல்லாம நான் இல்ல. ஏய், என்ன டைமிங்கா? டைமிங் இல்லடி, ரைமிங். எந்த ஜென்மத்திலும் எவனாலையும்
உன்னை மறக்க முடியாது. ஓ அப்படியா, புது கண்டுபிடிப்பு. டேய் போய் குளிச்சிட்டு குப்பரை படுத்து தூங்கு போ. என்னடி இந்த பேய் இருக்கிற இடத்துல இன்னொரு பேய் வருமா? ரிலாக்ஸ், ஏன் டென்ஷன் ஆகுற? வா. ரோஷினி, 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 என்ன மறுபடியும் கனவா? ஒரு பேய் வந்து என் கழுத்தை நெரிச்சி கொல்ற மாதிரி ஒரு கனவு. இதுக்குதான் மாயா, ரோஷினி, மோகினின்னு டிவி சீரியல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது. டிவி சீரியல்னால நீ பாதிக்கப்பட்டிருக்க. படு. சாகர், கரண்ட் கட் ஆயிடுச்சு, அந்த மொபைல் டார்ச் எடு. ஆ வர. எடுத்தியா? ஆ வர. சாகர் என்னாச்சு? சாகர் என்னாச்சு? சாகர், சாகர், எதுக்கு கதவை லாக் பண்ணிருக்க? Yeah!
சவுண்ட் வருது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டோர் ஓபன் பண்ணுங்க. சாகர் 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 என்னாச்சு? சாகர் 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 என்னாச்சு ரோஷினி? சாகர் 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 சாகர். இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கலாம் சாகர. உனக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? ஆக்சுவலி என்ன நடந்தது? நான் பாத்ரூம்ல இருந்தேன். வெளியில இருந்து ஒரே டமல் டுமல்னு சத்தம். நான் பயந்து போய் கதவை திறக்க போனேன். வெளியில இருந்து யாரோ லாக் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் உள்ள இருந்து சத்தம் போட ஆரம்பிச்சேன். சாகர் 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 வெளியில இருந்து அலற சத்தம் கேட்டுச்சு. என்ன மாதிரியான சத்தம்? வெளியில யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு ஏதாவது கெட்ட சகவாசம் இருந்ததா? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, அப்படி யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம்ல? அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இதா ஃபர்ஸ்ட் டைம். வைஷு, அந்த மேனேஜர் கொடுத்தாருல விசிட்டிங் கார்டு, அது உங்ககிட்ட இருக்கா? அது என் பேக்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். 999 51 51 04 04 7187 7187. என்னாச்சு? இந்த நம்பருக்கு காலே போகல. வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லையே. ஃப்ரீ ட்ரிப்னு சொல்லி நம்மள ஏமாத்தி இந்த நட்டநடு காட்டுல கொண்டு விட்டாங்க. ஏய் ரோஷினி, இங்க வேற யாருமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஏங்க பயமுறுத்துறீங்க? சாகர் திரும்பி வந்துருவாரு. இன்னொரு தடவை அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்க.
வைஷு பா. வைஷு உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம். விளையாடுறியா? சாகர கண்டுபிடிக்காம நம்ம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? மகேஷ் என்ன சொல்ற? இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஆவி நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு பலியாகிறதுக்கு முன்னாடி நாம எங்கிருந்து கிளம்பிடலாம். வா இதப்படி சீக்கிரம் வா. ராகுல் எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம். மகேஷ் சாகர கண்டுபிடிக்காம நாம எப்படி இங்க இருந்து போறது? ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்காக என்னோட உயிரை விட சொல்றியா? சாகரும் ஒரு உயிர் தானே? ஆமா நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா என் உயிர் எனக்கு முக்கியம். இப்ப என்ன பண்ணலாங்கிற? நான் சொல்றத கேளுங்க, இந்த இடத்த விட்டு நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். சாகர் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க வேணா போங்க. சாகர கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போலாமே மகேஷ். சொன்னா புரியாதா? நாம உயிரோட இருந்தா தானே சாகர கண்டுபிடிக்க முடியும். ராகுல் தயவு செஞ்சு அவளுக்கு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வா. இல்ல மகேஷ் நீங்க போங்க, நாங்க வரல. வைஷோ வா போலாம். ஆவி இருக்கிற வீட்டுல உட்காந்து உயிரை விட சொல்றாங்க. சீக்கிரம் வா. ராகுல் வா, நம்ம ரூமுக்கு போய் ரெடி ஆகலாம். ரோஷினி நீயும் எழுந்திருச்சு ரெடி ஆகு. நாங்க வந்ததும் நம்ம மூணு பேரும் அப்படியே சாகரை தேடி காட்டு வழியா போலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, சாகரை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ சீக்கிரம் ரெடி ஆகி வா போ. நல்ல வேளை தப்பிச்சோம். சார் 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 ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் மெயின் ரோட்ல எங்களை விட்டுருங்களேன். ஆ தேங்க்யூ. போலாங்க. சாகரை எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ராகுல் சொல்லுங்க. இங்க இருந்து எவ்வளவு? ஆனா இந்த வண்டி எங்க இருந்து வருது? மறுபடியும் என்னாச்சு? சாகர் சாகர்
இந்த நடாசா சாக வேண்டியவ இவ மட்டும் இல்ல உன்னோட சகோதரன் இவங்களை கொல்றத கடவுளால கூட தடுக்க முடியாது நாங்க முடிவு பண்ணிட்டோம் நீ நல்லவன் நடிச்சு தேடி வந்திருக்கல்ல சோகர் அவன் ஒண்ணும் யோகியம் இல்ல அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை சீரழிச்சு போனாய் என் ஃப்ரெண்டு ரூபாதான் சாகரோட முயற்சிக்கு எல்லா விதத்திலையும் துணையா இருந்தா என்னடி இன்னைக்கு லேட்டா ஒரே தலைவலியா இருக்கு டேப்லெட் ஏதாச்சும் இருக்கா ஓகே இந்த புடி ஏன் இவ்வளவு டல்லா இருக்க போன விஷயம் என்னாச்சு ஹலோ ஆமா போன விஷயம் என்ன ஆச்சு நாம நினைக்கிற மாதிரி நாம பாக்குற எல்லாருமே நல்லவங்க இல்ல என்னடி என்னோ மாதிரி பேசுற என்ன ஆச்சு நத்திங் என்ன ஆச்சுன்னு சொல்லுடி இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன் அவன் என்ன சொன்னான்னா கள்ளக்குறிச்சி என்னாச்சியா நம்ம படத்தை போட சொன்னே சார் குட் மார்னிங் சார் சீக்கிரம் நம்ம படத்தை போட சொல்லுங்க நீ நான் நான் தான் சாகர் சார் சாகரா 18 தப்பா வர சொன்னீங்க சார் 18தா ஆமா சார் சரி ஓகே வெயிட் பண்ணு ஓகே சார் கள்ளக்குறிச்சி என்னாச்சியா சரி சரி அப்படியே முகா படத்தை நல்லபடியாக ஒன்றும் நம்பிதான் படத்தை போட்டிருக்கு நல்லபடியாக ஒன்று
போன மாசம் ஜிஎஸ்டி பில் எல்லாம் செல்வராஜுக்கு அமிச்சிட்டியா? அனுப்பியாச்சு சார். மெயிலுக்கு தானே? அவரோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. சரியா, அந்த டைரக்டர் இல்ல புது டைரக்டர் வந்துட்டாரா? வரல சார். இன்னும் வரலையா? வரல சார். யூஸ்லெஸ் ப்ளோ, டைமே கீப் அப் பண்றது இல்ல. போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லிட்டு. சரிங்க சார். சரி, அந்த சாகர் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். சரி சரி. ஆமா ஆமா சார், உள்ள கூப்பிடுறாரு. ஓகே வா, உள்ள போலாம். உங்களை மட்டும் தான் வர சொன்னார். ஆ ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. எல்லாம் தேங்க் யூ சார். வா வா உட்கார். 18ஆம் தேதினா 18ஆம் தேதி காலையிலேயே வந்துருவியா? இல்லை சார், போன தடவை வந்தபோது 18ஆம் தேதி புது டைரக்டர் வருவார், வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் பாய்கிட்ட கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா சார்? இல்லை, என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், பார்த்தீங்களா சார்? நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு, பார்த்தேன் பார்த்தேன், சூப்பராக இருக்கு. நானும் 3 வருஷமா உங்க படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்துகிட்டே இருக்கேன் சார். ஒரு வாய்ப்பு தாங்க சார். சரி சரி, அடுத்த படம் 3ஆம் தேதி தொடங்குது, டைரக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் உனக்கு. ஓகேவா? ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணு யாரு? ஃபியான்சி சார். ஃபியான்சி, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்றது உன்னுடைய விஷயத்துல உண்மைதான் போலக்குது. நல்லா வருவ, ஆனா நீ மனசு வைக்கணும். சரிங்க சார். சாகர் தான் உலகம் நினைச்சிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு ரூபாவ அவன் சுயநலத்துக்காக அவளை பழிகடை ஆக்கிட்டான். அது தெரிஞ்சிருந்தா அவன் இப்படி என்ன கேட்டிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா இல்லையா? சரி, அவ்வளவுதான். சாகர், உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, ஆனால் உன்னை நம்பி படம் பண்ணி பணத்தை இழக்க முடியாதுல்ல? அதான். ப்ளீஸ் சார், என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். நான் நம்பிக்கை வைக்கிறது முக்கியம் இல்லைப்பா, நீ மனசு வைக்கணும். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு அன்னைக்கே உனக்கு சொன்னப்பா. புரியல சார். இப்போ கூட புரியலையா? அட என்னப்பா நீ, ஒரு சொல்யூஷன் இருக்கு. ரூபாவை அவன் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் அவனோட விஷயத்துல உறுதியா இருந்தான். என் வாழ்க்கையே மாறிடும். What are you talking? No! சாக்ஷி, ரூபாவை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். No, 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 சாகர். Drinking armful to health. Ah.
ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற? சாகர் ரொம்ப திறமைசாலி தான். திறமையை வச்சு மட்டும் சினிமாவில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு உன்னுடைய ஃபுல் சப்போர்ட்டு தேவை. அவன் ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? நான் சொல்கிறது புரியுதில்லை. ரூமுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் என்ன? டிரைவர், 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 கார்த்திக்,
வைஷு கார்த்தே என்னாச்சு கார்த்தி? அன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்தாங்க, என்ன செம்மையா பயங்கரமா அடிச்சுட்டாங்க, ரொம்ப வலிக்குது விஷு. அவங்க இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க, உட்கார இப்படி உட்கார வச்சு இந்த கயிறு எடுத்து இந்த கை இப்படி வச்சு நல்லா கட்டிப்பட்டாங்க. அப்புறம் இதுல இல்ல இந்த கயிறு எடுத்து இப்படி கால் நல்லா சுத்தி இப்படி கட்டி போட்டாங்களா, அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி வச்சு இந்த கையையும் சேர்த்து இறுக்கி கட்டிட்டாங்க. அப்புறம் இந்த துணி எடுத்து ஆகட்டே இப்படி வச்சு வைஷு. ஹாய் கார்த்தி. மகேஷ். ஹீஸ் கார்த்தி. ஹாய். ஹலோ. ஒரு கால். ஹலோ ஹலோ. என்னாச்சு வைஷு, எனி ப்ராப்ளம்? எஸ். வாட்? எஸ், நம்ம கல்யாணம் நடக்காது கார்த்தி. நம்ம விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என் பேரண்ட்ஸ் ரொம்ப அப்செட். பட் என்னோட பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்கவும் மாட்டேன். ப்ளீஸ் கார்த்தி, எனக்கும் லவ் புரியும், நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேனோ தெரியும். கார்த்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி தர சொன்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவல்ல? ஏன்னா உனக்கு என் மேல அவ்வளோ லவ். அப்படிதான் என் பேரண்ட்ஸும். ஹீஸ் மைன். என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக சூஸ் பண்ணது அவரு தான். He's working in abroad. அப்படி சொல்லவும் மாட்டேன். You are my sweet guy. But practically think பண்ணு கார்த்தி. நீனும் லைஃப்ல செட்டிலே ஆகல. உன் லவ் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல கார்த்தி. நீ என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ற. நானும் அப்படிதான் இருந்தேன். But it won't work when it's come to life கார்த்தி. You have to admit that. உனக்கு என்ன விட ஒரு அழகான பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா கார்த்தி. சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? Think practically. நான் நல்லா இருக்கணும்னு உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தா மகேஷ் இஸ் வெரி சின்சியர். எனக்காக உயிரே கொடுப்பாரு. மோரோவர் ஹீ இஸ் வெல் செட்டில்ட் இன் லைஃப். காட் பிளஸ் யூ கார்த்தி. நீயும் சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆக பாரு. குட் பை. ஓகே கார்த்தி, பார்த்துப்போம். கிளம்பியாச்சா?
இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. சொல்றதை கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பணக்காரி பின்னாடி சுத்தாதன்னு சொல்ல சொல்ல கேட்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தல. சொல்றதை கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப அவனை விட்டுட்டு போயிட்டான்னு உட்காந்து பொம்பளை மரம் எழுத்துக்கிட்டு இருக்க. அப்பா அப்பா எதுக்கு எடுத்தாலும் அழுவாரு, அதே மாதிரி பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கு. இப்ப அவனை விட்டுட்டு போயிட்டான்னு உட்காந்து பொம்பளை மரம் எழுத்துக்கிட்டு இருக்க. வெக்கமால உனக்கு போடா போய் இனிமேலாவது அம்மா சொல்றத கேட்டு பொழைக்கிற வழிய பாரு. ஒரு ஒரு பசங்களை பார்த்தா ஆசையா இருக்கு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. சொல்றத கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கார்த்தி சாப்பிடுப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுட்டு இருக்க போற? இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். உன்னை விட பெஸ்டா ஒருத்த வந்தா அவன் பின்னாடி போயிடுவாங்க. அதையும் நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அம்மா உனக்கு அவளை விட அழகா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து அந்த பொண்ணு ஃபீல் பண்ணணும். இந்த பையனா மிஸ் பண்ணிட்டோன்னு அவ தானே வருத்தப்படணும். நீ என்ன வருத்தப்படுற? சாப்பிடு, போய் நல்லா தூங்கு. ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்கடா. சொல்றத கேளு, சாப்பிடு. வேண்டாம், நானும் பட்டினியா தான் இருக்கேன். உன்னால சாப்பிடு. உயிருக்கு உயிரா அவள நான் லவ் பண்ண, இப்ப நல்லா அப்ராட்ல செட்டில் ஆன ஒருத்தன் வந்ததும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டாடா. கார்த்தி, அவளை ஒரே அடியா கொல்லக்கூடாது. அவ காலம் பூரா வருத்தப்படுற மாதிரி செய்யணும். என்ன செய்யலாம்? ஏய், அவ மூஞ்சில ஆசிட் அடிக்கணும். ஏன் அவன் முகத்துல ஆசிட் அடிச்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருட்டு அவன் மட்டும் அஜித் குமார் கூடவும் அரசியல்வாதி கூடவும் செல்ஃபி எடுத்து வைரல் ஆகணுமா? நீ வேற வேற ஏதாவது புதுசா யோசிடா கார்த்தி. உள்ளம் குமரி நன் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. உள்ளம் குமரி நன் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. கள்ளச்சீரிப்பினில் கொஞ்சி மயக்கிய கழட்டி விட்டாளே. சின்ன கண்ண கூடி இல்லை என்ன கவுத்தவன் நெஞ்ச ஒடைச்சாளே. கள்ளச்சீரிப்பினில் கொஞ்சி மயக்கிய கழட்டி விட்டாளே. சின்ன கண்ண கூடி இல்லை என்ன கவுத்தவன் நெஞ்ச ஒடைச்சாளே. Thank you.
சொல்லி முடித்ததும் பள்ளியே போனாளே. என்ன வேண்டான்னு சொல்லியே போட்டாடா கொள்ளியே பாதி உயிர் போச்சே. பொன்னாவ போதறி நெஞ்சல்ல இன்ஜூரி தந்துதான் போய் புட்ட. சப்பண்ண சுந்தரி வெட்டரு பாய்ஃப்ரெண்டா இன்னொன்னு தேடிக்கிட்ட. கண்ணால கன்ஃபியூஸ் செய்யுவா டைம் பாஸ் லூசாக ஆக்கிடுவா. காதல செஞ்சவன் கண்ணீர் சிந்துவன் இந்த உலகத்துல. உள்ளம் குமுறி நான் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. உள்ளம் குமுறி நான் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. மனதில் கல்ல எரிஞ்சவ சில்லாக உடைச்சிட்டா. ஏன் ட்ரிங்குக்கு பிக்கொள்ள போல தான் போதைக்கு ஊருகனா. கொஞ்சம் பின்னர கண்டதும் அதுதான் விட்டுட்டு ஆகுற இஸ்கிப்பு தான். நான் சொல்லுறேன் தத்துவத்தை அடம் எல்லாம் என்ன கொல்லும் காதல் காடு வேசம் தப்பி போழத்து கொட. உள்ளம் குமுறி நான் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. உள்ளம் குமுறி நான் பாடும் வரி எல்லாம் காதலின் வலிகளே. கள்ள சிரிப்பினில் கொஞ்சி மயக்கிய கடத்தி விட்டாளே. சின்ன கண்ண குழி இல்லை என்ன கவுத்தவன் நெஞ்ச உடைச்சாளே. நெஞ்ச உடைச்சாளே. என்னை ஏமாத்தினது கூட எனக்கு குறைக்கல. நாய் மாதிரி அலைய விட்டுட்டு துச்சமா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இனி யாரும் அப்படி பாதிக்கூடாது. அவளுக்கு காதலிக்கும் போது மட்டும் வேலை இல்லாம இருந்த வெட்டி பையன் நான் தேவைப்பட்டேன். கல்யாணத்துக்கு மட்டும் ஐடி காரன் தேவைன்னு அவ போயிட்டா. அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்தின நான் என்ன கேனையா? எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அவனுக்காக அவ தன்னோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்தா. பட் அவன் தன்னோட காதலின்னு கூட பார்க்காம அவளை கட்டாயப்படுத்தி அவன் சுய லாபத்துக்காக அவளை வித்துட்டான். பட் வேற வழி இல்லாம தன்னை விடமாட்டாங்கிற ஒரே நம்பிக்கையில அதுக்கு ஒத்துக்கிட்டா. He is selfish and cruel in all means. அவனை நான் உயிரோடவே விடமாட்டேன். அந்த டேஷ் என்ன லவ் பண்ணல, நான் வச்சிருந்த ஜீப்புக்காகத்தான் என்ன லவ் பண்ணிருக்கா. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன விட்டுட்டு போயிட்டா. அவளை விடக்கூடாது கார்த்தி. சாப்பிட மறந்த, தூக்கத்தை மறந்த, நண்பனை மறந்த, குடும்பத்தை மறந்த, என்னையே நான் மறந்துட்டேன். இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? எல்லாம் இவளுக்காக. ஆனா அவ ஈஸியா ஒன்ன காட்டி நான் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. என்கிட்ட என்ன மறந்துடும் சொல்றாடா? இவ சொன்னாடா இவளுக்காக நீ உயிரே கொடுப்பியா. அப்ப நாயனா மயிர் அதான் நீ சாக போற. நடாசா டேவிட் விட்டுடு. உனக்கு அவ கூட வாழணுமா? ராகுல் ராகுல் ஹெல்ப். இதை காப்பாத்து.
என்ன ஏமாத்திட்டு வந்தா? உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நீயே அவளை கொன்னிருப்பா. நாங்கெல்லாம் லவ் பண்ணா தோ இங்க வைப்போம். விட்டு காத்தி விட்டு. நீதான் இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்ததா இவ சொன்னா? உண்மை அப்பவே தெரிஞ்சிருந்தா இவ கூட நான் சகவாசமே வச்சிருந்திருக்க மாட்டேன். விட்டு காத்தி. உண்மையை சொல்லுடி. சாரி மகேஷ். சரி, உனக்கு ஒரு ஆப்ஷன் தர. அவ்வளவு கொன்னு உன்னை நீ காப்பாத்திக்க. மகேஷ் கொல்ல. என்ன மன்னிச்சிரு மகேஷ். நோ மகேஷ், கார்த்தி ப்ளீஸ்டா வேணான்னு சொல்லுடா. கார்த்தி வேணான்னு சொல்லு. நம்ம எப்படிலாம் இருந்தோம் கார்த்தி, இப்படி என்ன கொல்ல சொல்றியே. ப்ளீஸ் கார்த்தி. மகேஷ் மகேஷ் ப்ளீஸ்டா மகேஷ். நேத்து நைட்டு கூட நம்ம எப்படி இருந்தோம் ப்ளீஸ். அவன் ஒரு சைக்கோடா, அவன் பேச்ச கேட்காத. மகேஷ் ப்ளீஸ்டா மகேஷ். நேத்து நைட்டு கூட நம்ம எப்படி இருந்தோம் ப்ளீஸ். அவன் யுவர் வைஃப் டா. இன்னும் ஒன்னும் பண்ணிடாத மகேஷ். ப்ளீஸ் மகேஷ் ப்ளீஸ். Oh, my God.